காரணம் இதுதான். ரொம்ப நாளாக கேர்ள்ஸோடு இருந்ததுனால ஷூட்டிங் போடுறதுனால நான் கொஞ்சம் கலராக இருக்கேன். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த படத்தோட ட்ரெய்லர் சாங்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு. ஏன்னா ரொம்ப ரியலிஸ்டிக்காக எடுத்திருக்காரு டைரக்டர் காலி சார், ஹெட்ஸ் ஆஃப் டியூ சார். ஏன்னா கேமராமேன் எல்லாருமே வந்து ஒரு டீம் ஒர்க்கு. ஏன்னா ரியலிஸ்டிக்காக இந்த மாதிரி லொக்கேஷனில் வந்து ஷூட் பண்ணுறது வந்து இட்ஸ் நாட் ஈஸி. ஸோ மாஸ்டர் வந்து அதுக்கு புரிஞ்சு அதுக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் பண்ணியிருக்காரு. ஏன்னா இந்த மாதிரி படம்லாம் வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்காக எடுத்தால் தான் மைனா மாதிரி அந்த அளவுக்கு போய் ரீச் ஆகும். ஸோ ஐ திங்க் ஹேட்ஸ் ஆஃப் டு த டைரக்டர் அண்ட் த டீம். மாஸ்டர் அண்ட் மனிஷா, அவங்க நேரில் பார்க்குறதுக்கு பயங்கர ஸ்டைலாக இருக்காங்க, பட் இந்த படத்தில் அந்த ஸ்க்ரீனில் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக அந்த மேக்கப்பாக இருக்கட்டும், அந்த கேரக்டரைசேஷனாக இருக்கட்டும், அந்த லொக்கேஷனாக இருக்கட்டும், ரொம்ப பொருத்தமாக பண்ணியிருக்காங்க. மாஸ்டர் சொன்ன மாதிரி ரொம்ப கொந்தளிச்சாருங்க, மனுஷன் வந்து இப்படி தமிழ் பேசுகிறாங்கன்னு. அதோடு அவர் நிப்பாட்டிட்டார். உடனே வந்து சிவம் உதயம் வந்து, மாஸ்டர் அது உங்களுக்கு தான் தெரியும் மாஸ்டர், எங்களுக்கு எப்படி மாஸ்டர் தெரியும் அப்படின்னாங்க. மாஸ்டர் உடனே வைக்கப்பட்டு, இல்லைப்பா வாட்ஸ்அப்பில் தான் நல்லா பேசுவாங்க அப்படின்னாரு. பட் என்னென்னா பொதுவாக நான் வந்து என்னோடய படத்தில் சாங்ஸ் என்னோடய ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸ் பார்த்தப்பறம் வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. என்னடா நீ ரொம்ப ரொம்ப ஈஸியாக எஃபர்ட்லெஸ்ஸாக அழகாக பண்ணியிருக்க, செம்மையாக பண்ணுற அப்படின்னாங்க. பட் அதுக்கு பின்னாடி இருக்கிற உழைப்பு வந்து அவங்க கேட்கவே மாட்டாங்க. என்னோடய உழைப்பு இல்லை, மாஸ்டரோட உழைப்பு. ஏன்னா அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுவார், நான் நல்லா டான்ஸ் ஆடணும்னு சொல்லிட்டு. எந்த அளவுக்குன்னா ஒரு 3 hours டான்ஸ் அவங்க ரிவர்ஸ் பண்ணி என் ஆட சொல்லுவார் மாஸ்டர் குரூப் பாய்ஸோட. அப்படியே பார்ப்பார், பாய்ஸ் எல்லாம் கூப்பிடுவார், பாய்ஸ் ஆரிய எப்படி ஆடுறாரோ அதே மாதிரி நீங்கள் ஆடுங்க அப்படின்னாரு. ஸோ அந்த ஸோ எதாவது ஸ்டெப்பு போட்டால் மாஸ்டர் என்ன ஒரு 5 times பார்ப்பேன், மாஸ்டர் வரலாம் மாஸ்டர் என்ன மாதிரி அவங்கள ஆட சொல்லுங்கள் மாஸ்டர்னு. உடனே அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க பாய்ஸை ப்ரிப்பேர் பண்ணி ஆட வைப்பார். ஸோ ஏன்னா ஒரு சின்ன சாங்காக இருக்கட்டும், ஒரு அதில் மேக்ஸிமம் ஒரு 3-3.5 minutes தான் வரும், சின்ன சின்ன மொமெண்ட்ஸு, அந்த ஒரு க்யூட்டான எக்ஸ்ப்ரெஷன்ஸு. ஸோ அந்த மாதிரி சாங்ஸ் வரும்போதே தினேஷ் மாஸ்டர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அவர் அவ்வளோ அழகாக பண்ணுவார் அப்படின்னு இண்டஸ்ட்ரியிலே ஒரு டாக் அதுதான். ஸோ அந்த ஒரு சாங்கிலே வந்து அவ்வளோ எஃபர்ட் போட்டு எங்களுக்காக அவர் ஒர்க் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த படத்தில் அவர் எவ்வளோ எஃபர்ட் போட்டிருப்பாங்கன்னு எனக்கு பர்சனலாக தெரியும். ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு யூ மாஸ்டர். அண்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மாஸ்டர் வந்து ஓகே நம்ம ஹீரோ ஆகிட்டோம் அப்படின்லாம் இல்லாமல் இந்த கதைக்கு நான் தான் பொறுத்தேன்னு அவரை கன்வின்ஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து அவர் வந்து ஏற்றுக்கிட்டு பண்ணியிருக்காரு. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடி ஒரு 1000 வாய்ப்பு வந்திருக்கும் அவருக்கு, இந்த படத்தில் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய வந்திருக்கு, நானே கேட்டிருக்கேன். பட் அதெல்லாம் வந்து வேணான்னு சொல்லியிருக்காரு. ஸோ இன்றைக்கி வந்து இந்த படத்தில் வந்து ஒரு ஹீரோவாக நடிச்சிருக்காரு. ஐ எம் ஷுர் இந்த படம் வந்து ஒரு பெரிய மெசேஜ் இருக்கும், ஒரு அவர் அது அதனால மட்டும்தான் பண்ணியிருக்கான்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. அண்ட் ரெட் ஜெயின் மூவிஸ் என்னோடய பர்சனல் ஃபேவரட்னு நான் சொல்லுவேன். ஏன்னா என்னோடய ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன் பாசங்கர் பாஸ்கரன் ரெட் ஜெயின் மூலியமாக தான் நான் ரிலீஸ் பண்ணேன். செண்பகமூர்த்தி சார் ஒரு படம் நல்லா இருக்குன்னு சொன்னேன்னா உண்மையிலேயே நல்லாயிருக்கும். ஸோ அது வந்து ஏன்னா அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அவருக்கு வந்து, இவ்வளோ வருஷம் அந்த படத்தில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு, ஒவ்வொரு படமும் வந்து ஜட்ஜ் பண்ணுறதுக்கான ஒரு திறமை அவர்கிட்ட இருக்குது. அது இல்லாமல் இந்த மாதிரி படங்கள் வந்து ரெட் ஜெயின்ல ரிலீஸ் ஆச்சுன்னா ஆடியன்ஸுக்கு போய் சேரும், ஒரு பெரிய ரிலீஸ் கிடைக்கும், அந்த ஒரு விஷயந்தான் இந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ். ஸோ என்டையர் டீம் ஹேட்ஸ் ஆஃப் அண்ட் விஷ் தம் ஏ ஹியூஜ் சக்ஸஸ். தேங்க்யூ. தேங்க்யூ.